ஒரு மாதிரி black கலர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபோம் மெலீஸான ஃபோம் உள்ள கொடுத்த மாதிரி இதை நீங்கள் இப்படி பிரிச்சுட்டு அதே தான் இது ஒரு ஃப்ளார் பாட் ஃப்ளார் பாட் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஹாய் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது கிளீனிங்க்கு தேவையானது பாத்ரூமுக்கு தேவையானது இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்கள் நம்ம அணிஞ்சிக்கக்கூடிய ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஆக்சசரிஸ் இருக்கும் எல்லாத்துல ரிவ்யூவும் பார்த்துருந்துருக்கோம் பெட் ஸ்ப்ரெட் கர்டைன்ஸ் கார்பெட் இந்த மாதிரி பெட்ரூம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்றைக்கி ஒரு காம்போ மாதிரி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு பெட்ரூம்க்கு இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ வாங்க டக்குற வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் செட் ஆஃப் ஃபைவ்ல அப்படி பெட்ரூம்க்கு தேவையான என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்படி அழகான ஒரு பேக்கேஜிங்கில் தான் வந்திருக்கு பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ரெண்டு குஷன்ஸ் வந்திருக்கு செட் ஆஃப் ஃபைவ்ல ரெண்டு குட்டி குஷன்ஸ் இருக்கு அழகா குட்டியா இந்த சைஸ்ல இருக்கு பாருங்க என் தலை சைஸ்க்கு தான் இருக்கு குட்டியா குஷன் தான் இது இது வந்து பில்லோ மாதிரி எல்லாம் இருக்காது அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் இருக்குமா 11 இன்ச் இருக்குமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க பேக்ல வந்து இந்த மாதிரி இருக்கு அழகா ஜிப்லாம் போட்டு ஜிப்போட ஃபினிஷிங் குஷன் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு ஸோ செட் ஆஃப் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் வந்து குஷன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப திக்கா இருக்குன்னு தான் சொல்லணும் நான் உங்களுக்கு ஜிப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு மாதிரி உள்ள ஃபோம் வச்சா எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கீங்க பாருங்க உள்ள ஒரு ஒரு ஃபோம் மெலீஸான ஃபோம் உள்ள கொடுத்த மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்குது ஒரு சாஃப்ட் திக்னஸ் வந்து கொடுக்குது ஒரு லேயர்டு இது மாதிரி இருக்கு அந்த ஃபோமை வச்சு அந்த ஃபோம் பிடியாமல் இருக்கிறதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து குறுக்கல க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா தச்சிருக்காங்க இதை வந்து கொஞ்சம் நீங்க டெலிகேட் வாஷ்ல வாஷ் பண்ணுங்க நார்மல் வாஷ்ல வந்து வாஷ் பண்ணிடாதீங்க மிஷின்ல ஸோ தட் அதுக்குள்ள இந்த ஃபோம் வந்து போகாது அந்த ஃபோம் போகாம இருக்கிறதுக்குனே அந்த தையல் போறது வந்து ரொம்ப அழகான விஷயம் அது அசிங்கமா வெளியில தெரியாத அளவுக்கு அது ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது சூப்பரா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஸ்டிச்சஸ் போகுது அங்க வந்து அந்த ஃபோம் இருக்கு பேக்ல வந்து ஒரு சாதாரண துணி மெட்டீரியல் தான் இதுக்கு பேக் சைடுக்கு வந்து அந்த ஃபோம் கொடுக்கல கிளாத்துமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு தெரியாத கலரா இருக்கு அண்ட் ஃபிளாரல் டிசைனோட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ இந்த ஐவரி கலர் பெயிண்ட் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அந்த ஐவரி கலர் பெயிண்ட்டுக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகக்கூடிய இது ஃபுல் காம்போ செட் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஷீட் இருக்குது இது பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் இல்லை நீங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸை வந்து காம்போ மாதிரி போட்டு ரெண்டு கலரோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதை நான் கம்ஃபர்டர் மாதிரி மேலே போதிக்கிறதுக்கு நான் செட்டப் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ரெகுலர் பிளாக்ஸில் அப்படி ஏதாவது பார்க்கணும் எனக்கு புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் புதுசாக பார்க்குறவங்க பார்க்குறீங்கன்னா ரெகுலர் பிளாக்ஸ் பாருங்கள் நான் அதில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஐடியா புரியும் இது வந்து பெட் ஸ்ப்ரெட் மாதிரியும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் அந்த கம்ஃபர்டர் மடிச்சு வைப்பேன்ல அந்த மாதிரி வச்சு கூட நீங்க வந்து பிளெயின் பெட்ஷீட் மேலே இதை போட்டுக்கலாம் ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு குஷன் வந்துச்சு ரெண்டு பில்லோ கவர் வந்துச்சு வித் ஃபோமோட அடுத்து நல்லா விசாலமா இந்த மாதிரி டிசைன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகா பெட்ஷீட் வந்து வருது நம்மளுடைய கட்டில் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சைஸ்னு உங்களுக்கு தெரியும் 78 இன்ச்சஸ் பை 78 இன்ச்சஸ் ஸோ உங்களுடைய காட்டுடைய பெட்டோடைய சைஸ் வந்து எத்தனை இன்ச்சஸ் கிங்கா குவீனா இல்ல கஸ்டமைஸ்டு சைஸான்னு பார்த்து எந்த பெட் ஸ்ப்ரெட் இருந்தாலும் வாங்குங்க அண்ட் அதோட மெட்டீரியல் ரிவ்யூ ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு மறக்காதீங்க அந்த வகையில ரொம்ப சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆஷ் கலர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீச் கலர்லயே கொஞ்சம் வந்து இந்த பிளாக் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு ஃபிளாரல் டிசைன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இதை பெட்ஸ்பெட்டில் போட்டதுக்கு அப்புறம் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற லெவலில் தான் இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பெட்ஸ்பெட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா பெருசாக விசாலமாக இந்த மாதிரி இருக்குது அழகாக இருக்குது இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது நல்லா திக் மெட்டீரியலாக இருக்குது நல்லாவே இருக்குது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவர்ஸ் வருது ஸோ ஒரு பில்லோ கவர் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பில்லோ கவர் இந்த ஃபேப்ரிக்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது போகிறது அந்த ஃபோம் கொடுக்கறது அதெல்லாம் இல்லவே இல்லை அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ஸும் கொடுக்கல ரொம்ப ஈஸி டு அந்த பில்லோ வந்து கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தரமும் ரொம்ப சூப்பராக இருக்குது செட் ஆஃப் டூ இருக்கிற கர்டைன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் சம்வாட் கொஞ்சம் எல்லா பெட் ஸ்ப்ரெட்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன்
மேல வந்து அழகா இந்த மாதிரி சில்வர் ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கு. சம்டைம்ஸ் இது வாங்கும்போது ஒன்னு ரெண்டு கழண்டி விழுந்துரும். நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்ல ரெண்டு வருது, 7 feet ஹைட்டுக்கு உள்ளது. இது வந்து மொத்தம் நான் 4 செட் போட்டிருக்கேன், ஏன்னா வீட்டுல எல்லா கர்டைனுக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் 4 செட், மொத்தம் 8 கர்டைன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. மேல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டீல் அந்த சர்க்கிளில் வந்து ராட்ஸ்க்கு போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரௌன் கலரில் அழகான ஒரு டிசைன் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கலரில் டார்க் கலர் வருது. அப்புறம் கீழே போக போக பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நல்லா 7 feet இருக்கு. லாங் விண்டோஸ், பால்கனி டோர்ஸ், அடுத்தது டோர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து தாராளமாக போடுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்டன் டை வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் வாங்கியிருந்த கர்டனில் வந்து அங்கங்கே அந்த ஃப்ளாரல் கொடி கொடியாக போகிற டிசைன்ஸ்லாம் இருக்குது, அதுக்குமே இது சூட் ஆகும். அண்ட் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து நான் கர்டன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதில் இந்த கர்டன் டைனா என்ன அப்படின்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதில் நான் ஒன்றே ஒன்று காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 வருது. ஒரு செட் நீங்கள் ஆர்டர் போடும்போது இந்த மாதிரி ரெண்டாக வரும். நான் மொத்தம் வந்து 2 செட் ஆர்டர் போட்டிருக்கேன், மொத்தம் 4 வாங்கியிருக்கேன். இதில் ஒன்றை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி திரிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒயிட்டுக்கும் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெளிச்சம் வேணும் உள்ள, ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கர்டைனை வந்து இப்படி பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி பிரிச்சுட்டு இதை இப்படி வச்சு கட்டி விட்டுடலாம். பின்னாடி பார்க்க இந்த மாதிரி அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது, நல்லா இருக்கு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் இங்கே நேரில் பார்க்கறதுக்கு இந்த ரூமில் ரூமோடைய பேக்ரவுண்ட் வேற பிங்க் இல்லைங்களா, அந்த டார்க் பிங்க்குக்கும் இந்த ஃப்ளாரலுக்கும் டிசைனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த வால்க்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. அந்த பிளெயின் ஒயிட் கர்டனுக்கே அது நல்லா இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ஒயிட் கலர் அப்படின்றதுனால, பேர்ல்லாம் வச்சிருக்கிறதுனால முத்துலாம் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஹேங் ஆகுறது. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தனியாக ரெடிமேடாக விற்குது அப்படின்றது எனக்கு தெரியாதுப்பா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இத்தனை நாள் நம்ம கண்ணில் எப்படி இது படாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம், கையில் ஹேண்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குவாலிட்டியில் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து கையில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மிஷின் வாஷ் மட்டும் பண்ணிடாதீங்க. அடுத்த பெட்ஸ்பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி காட்டன் மெட்டீரியல் இந்த வெயில் காலத்தில் நல்லா நான் அடித்து யூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். துவச்சி நான் யூஸ் பண்ணி துவச்சிட்டு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இது வந்து டார்க் கலராக இருக்கவே கலர் போகுமோ அப்படின்னு எனக்கு டவுட். இதை பார்த்தோன்னே அட அக்கா இதை நீங்கள் ஒரு விளாகில் வந்து அழகாக பெட்ஸ்பிரெட்லாம் மாற்றி நீங்களும் சரியில் சேர்ந்து கலாட்டாவாக பெட்ஸ்பிரெட்லாம் மாற்றி காமிச்சிங்க ஒரு பனி விளாக், அந்த விளாகில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ஸ்பிரெட் தானே இது அப்படின்னு நீங்கள் அந்த பெட்ஸ்பிரெட் தானே இது அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்துருப்பீங்க. அதே தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை நான் ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க. அதே கலர் அப்படியே இருக்குது. கலர் போகலாம் இல்லை, சாயம்லாம் இல்லை. எனக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா விசாலமாக இருக்குது. என்னுடைய கஸ்டமைஸ்ட் சைஸ் காட்டுக்கே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து மொத்தம் 4 கலர்ஸ் நான் வச்சுருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேப் ஒயின் கலர் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வச்சுருக்கேன், ஒயிட் கலர் வச்சுருக்கேன், ஆப்பிள் க்ரீன் வச்சுருக்கேன். இது எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. இந்த செல்லர்ஸில் இந்த செல்லருடைய கோட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த செல்லரில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கிங் சைஸாக குவீன் சைஸாக என்ன சைஸ் வேணுன்றதை பொறுத்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஒன்றுத்துக்கு 2 வாட்டி மெட்டீரியல், மற்ற விஷயங்கள், அது என்ன சைஸ், ஏன்னா பெட் சைஸ் எல்லாம் மாற்றி போட்டு அப்புறம் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் தான் கவனித்து அதெல்லாம் வாங்கிக்கணும். ஒரு வாட்டி கீழே ரிவ்யூ அப்படி இருக்குது, மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஷினில் போட்டு போட்டு துவச்சி எடுத்தேன். தையல் எதுவும் பிரியல, ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நான் காமிச்ச பெட்ஸ்பிரெட்டோடைய பில்லோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சேம் கலரில் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஃப்ளாரலில் ஏதாவது ஒன்று அந்த போத்திக்கிறதுக்கு நான் மேலே வந்து கம்ஃபர்டர் மாதிரி போடுவேன் பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்ஷீட் வாங்கி நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் மற்ற பெட்ஸ்பிரெட்ஸும் இருக்கிறதுனால இதே அளவுக்கு அதுவும் உழைப்போன்னு எனக்கு தெரியும்.
அதனால நான் வந்து கண்டிப்பா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த எல்லாத்துடைய பிக்சர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்றேன். ஒரு ஒரு ப்ராடக்டோட விலை நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு தான் இருப்பீங்க. மீஷோ ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க முதல் முறையா ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுடைய பில்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% இருக்கும். அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதை அவைல் பண்றதுக்கு மறக்காதீங்க. அப்படியே எனக்கும் வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கோட் இருக்கு. அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி அதே செல்லர் கிட்ட வந்துச்சு அந்த கோட் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ல அவைலபிளா இருக்குன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும், நீங்க வாங்கிக்கலாம். அப்படி அதுக்கு நான் கொடுத்த கோடுக்கு எதுவுமே டிஸ்பிளேல வரலன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வீடியோ போட்டோடனே நிறைய பேர் வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் என்னக்கா நான் நீங்க கொடுத்த கோட் போட்டா எதுவுமே வரலன்னு கேக்குறீங்க. இட்ஸ் பிகாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது, அதனாலதான். அடுத்த பெட்ஸ்பிரெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர், எப்பவுமே டார்க் 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 தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லைட்டர் ஷேட்ஸ்ல இருக்கக்கூடியது, நல்லா வந்து ஒரு மயில் கழுத்து ப்ளூல இருக்கக்கூடியது, ஒயிட் கலரு, அடுத்தது ஒரு ஃப்ளோரசன் கிரீன்ல இருக்கக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ஸ்பிரெட்னு சொல்லலாம். இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க லைட் கலர்ஸ் போகும்போது அழுக்கு கண்டிப்பா தெரியதான் செய்யும். அது குழந்தைங்க இருக்க வீட்டுல சீக்கிரம் அழுக்காயிடும் தான். ஆனா ரூமை வந்து கொஞ்சம் பெருசாகவும் வெளிச்சமாகவும் காமிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரூம்ல வந்து லைட் கலர்ஸ்ல போறோமோ கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அது வந்து லைட் கலர்ஸ் உண்டு. ஆனா குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 நாளைக்கு 1 வாட்டி 2 நாளைக்கு 1 வாட்டி நம்ம பெட்ஸ்பிரெட் மாத்த வேண்டியிருக்கும். சோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ்ல கிடைக்கல, கிங் சைஸ் குவீன் சைஸ் தான் இருந்துச்சு. நான் ஆர்டர் போடும்போது கிங் சைஸ் இருந்தாலும் நான் இதை வந்துட்டு வேற கலர்ஸோட சேர்ந்து இதை வந்து கம்ஃபர்டர் மாதிரி காம்போ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அப்படி இல்லை சர்வன் ரூம்ல இருக்க பெட்க்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வாங்கியிருக்கேன். இதுவே பாத்தீங்கன்னா 2 செட்ல வாங்கியிருக்கேன். ஏன்னா லைட் கலர்ஸ் என்கிட்ட கம்மியா தான் இருக்கும். இந்த பிரைட்டான கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட கொடுத்துருக்கக்கூடிய பில்லோ கவர் இன்னும் அட்டகாசமா இருக்கு. சார் எனக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோ வந்து இதுல போகுமானே எனக்கு தெரியல. அகலம் ஹைட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து என்னுடைய பில்லோ வந்து இதுல போவாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுடைய பில்லோ சைஸ் நல்லா அகலமா பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கலாம். தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு ஒரு பெட்ஸ்பிரெடோட கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க மீஷோல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதோட பில்லோடைய மெஷர்மெண்ட், பில்லோ கவர்ஸ் உடைய மெஷர்மெண்ட் என்ன, பெட்ஸ்பிரெடோட மெஷர்மெண்ட் என்ன, உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத தயவு செய்து மேட்ச் பண்ணி பார்த்து வாங்குங்க. அப்புறம் கார்த்தி சொன்னா வேற சைஸ்ல வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸோ நான் கைட் தான் பண்ண முடியும், நீங்க தான் கரெக்டா பார்த்து உங்களுக்கு தேவைகளை பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா, அப்பா பாய் சைஸுக்கு இருக்கு, நல்லா பெருசா இருக்கு, நல்லா ஃபுல்லா பிடிக்க முடியல. அந்த சைஸ்க்கு இருக்கக்கூடிய கார்பெட் ரகுன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்கு. தோச்சு தோச்சு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கு, என்னால தூக்கி பிடிக்கவே முடியல. நல்லா கிரே கலர்ல ஒரு டர்ட்டி ஒயிட் கலர்ல இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி போகுது. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த 2 சீட்டர் சோஃபாவும் பாத்தீங்கன்னா கிரே கலர் தான். அண்ட் ஹால்ல இருக்கக்கூடிய சோஃபாவும் பாத்தீங்கன்னா கிரே கலர் தான். நான் இந்த ஆபீஸ் ரூம்லயே நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஹால்லயே நான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்பெட். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப பெரிய சைஸ் இது, நல்ல பெரிய சைஸ் இது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய திக்காக இருக்குது, வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் இதை வெளில பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், மால்ஸ்லாம் பார்த்துருக்கேன், விலை ஏகப்பட்ட விலை இருக்கும். இந்த டீல் எனக்கு வந்து நல்லா இருந்தது, ரிவ்யூஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு தான் நான் ஆர்டர் போட்டேன். கையில் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த காசு செலவு பண்ணதுக்கு ரொம்ப திருப்தியான ஷாப்பிங் பண்ணணும்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அப்போ வாங்கும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க பெண்களுக்கு, அது ரொம்ப பெரிய திருப்தி. ஸோ நிஜமாவே இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீ டேபிள் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே போட்டுக்கலாம், இல்லை குழந்தைங்க விளையாடுற இடத்துல நீங்கள் இதை போட்டுக்கலாம், அப்படிலாம் டைனிங் டேபிள் கீழே போறதுனா போடலாம். நீங்கள் எந்த இடத்துலலாம் இந்த கார்பெட்ஸ் யூஸ் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஈரம் பண்ணிடுவாங்க, கீழே தலையில வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம்லாம் வருது, குழந்தைங்க ஜாமா போட்டு விளையாடுறதுக்கு தளர்ந்து போகிறதுக்குலாம் இது வச்சுக்கலாம். ஈரம் ஈரம் பண்ணாங்கன்னா கூட தோச்சு தோச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மீஷோ ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க கோட்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கூட வந்து மேலே சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எது வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். எத்தனை வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஆர்டர் டோட்டல் அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுடைய டெலிவரி அட்ரஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்த கோட்ஸ் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம்னா கூட பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பூச்சண்டு, ஒரு ஃப்ளவர் பாட், ஃப்ளவர் பாட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் தான், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. என் ட்ரெஸ்ஸுக்கு வேறு கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கும் நான் காட்டலாம்னு நினச்சேன். எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க, நல்லா ஒரு மோழ நீட்டுக்கு இருக்கு, நல்லா ஃபுல்லாக ஹைட்டுக்கு இருக்கு, அழகாக இருக்கு. இந்த கிண்ணம் அந்த டப்பா தான் வந்து குட்டியாக இருக்கு. ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு, அழகாக இருக்கு. இதெல்லாம் வச்சு நான் அப்புறமா ஒன்று ஒன்றா, நீங்கள் நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுட்ருக்கீங்க, நான் வந்து நம்மளோட சொந்த வீட்டுடைய ஹோம் டூர் காட்டுறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஆள்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அழகுபடுத்திக்கிட்டு வரேன். எல்லா அழகுபடுத்தியும் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்கிறேன். அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்பப்போ நான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன், மந்த்லி மந்த்லி பட்ஜெட் ஒதுக்கி அதுக்காக தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃப்ளாரலோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது. இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பொருட்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச பொருள் எது, அதாவது எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. சீரியஸ்லி அந்த கர்டைன்ல கட்டக்கூடிய அந்த பேண்ட் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. நம்மளோட கர்டைன்ஸுடைய சேர்த்து செட்டாக வரது எனக்கு தெரியும், தனியாக இந்த மாதிரி ஃப்ளாரலில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபேவரெட்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த வாரமும் கிவ் அவே போயிட்டு தான் இருக்குது, வேணுன்றவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரசித்து பார்த்தமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.